கொரோனாவின் புதிய பேரலை 53 நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கடந்த 5 வாரங்களாக கொரோனா பாதிப்புகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் ஜெனீவாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைமையகத்தில் இதுகுறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் வாரங்களில் புதிய வீரியத்துடன் கொரோனா வைரஸ் பரவலாம் என்றும் ஏற்கனவே பல நாடுகளுக்கு அது பரவிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு இருந்த அதே நிலைக்கு மீண்டும் போய்க் கொண்டிருக்கிறோம் என்று டென்மார்க்கில் உள்ள ஐரோப்பிய மருத்துவ வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாடுகளில் மேலும் 5 லட்சம் பேர் கொரோனா தொற்றால் உயிரிழக்க நேரிடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய கண்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா உயிரிழப்பு கவலை அளிக்கும் விதமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஐரோப்பிய கண்டத்திற்கான உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஹான்ஸ் க்ளூக், ஐரோப்பியாவில் உள்ள 53 நாடுகளில் கொரோனா பாதிப்பு கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் பிப்ரவரி மாதத்திற்குள் ஐரோப்பிய கண்டத்தில் மேலும் 5 லட்சம் பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். இந்தியாவில் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 6 மாநிலங்களில் AY.4.2 என்ற உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதார அமைச்சர் திரு மான்சுக் மண்டவியா, சில மாநிலங்களில் AY.4.2 என்ற உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது வேகமாக பரவக்கூடிய வைரஸ் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சமீரன் பாண்டா தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த புதிய வைரஸால் உயிரிழப்புகள் அதிகம் இருக்காது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் இதுவரை 17 உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் டெல்டா வைரஸ் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24.93 கோடியாக அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24.93 லட்சம் அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 1.84 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 22.57 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 50,44,338 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24.93 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 லட்சத்தை கடந்துள்ளது. கரோனா வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் கொடிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரோனா பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரிட்டன், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24.93 லட்சம் அதிகரித்துள்ளது. கரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 22.57,97,551 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 50,44,266 பேர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1.84 லட்சத்துக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 76,000 மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 12,729 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 60% பாதிப்பு கேரளாவில் பதிவாகியுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 12,729 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,43,33,754 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 221 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,59,873 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
உலகளவில் கடந்த சில வாரங்களாக குறைந்து வந்த கொரோனா பரவல் தற்போது மீண்டும் சில நாடுகளில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் ஐரோப்பாவில் மேலும் 5 லட்சம் மக்கள் கொரோனா தொற்றுக்கு உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா மற்றும் AY 4.2 கொரோனா பரவலால் அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில், சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. உலகம் முழுவதும் சுமார் 25 கோடி மக்கள் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 53 நாடுகளில் பரவும் தற்போதைய கொரோனா நோய் தொற்றின் வேகம் மிகவும் கவலையளிக்கும் வகையில் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஐரோப்பிய இயக்குநர் ஹான்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலின் வேகம் இதேபோன்று தொடர்ந்தால் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் ஐரோப்பாவில் மேலும் 5 லட்சம் இறப்புகள் ஏற்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பும் கொரோனா உயிரிழப்பும் அதிகரித்துள்ளன. ஒரே நாளில் தொற்றுக்கு 461 பேர் பலியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 12,885 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,43,21,025 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 461 பேர் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 459,652 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,48,579 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,37,12,794 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 15,054 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 107,63,14,440 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 311 பேர் கொரோனாவிற்கு பலியாகியிருப்பதாகவும் கொரோனா மொத்த உயிரிழப்பு 459,000 கடந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 11,903 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,43,08,140 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 311 பேர் தொற்றுக்கு இறந்திருப்பதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 459,191 அதிகரித்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. 151,209 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,36,83,581 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருப்பதாகவும் நேற்று ஒரே நாளில் 14,159 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 107,69,66,315 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது.